வணக்கம் நண்பர்களே. பொதுவாகவே பழங்கள் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது, அதுவும் வீட்டில் செடி வளர்த்து அதில் பழம் காய்ச்சி அது பழுக்க வச்சு அதை பறித்து சாப்பிட்றது இன்னும் நல்லது. அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். எங்கள் மாமியார் வீட்டு தோட்டத்தில் உள்ள பேரக்காயை பறித்து சாப்பிட போகிறோம். என்னடா பேரக்காய்னு சொல்கிறான் ஆனால் கொய்யா பழத்தை காட்டுறான்னு பார்க்காதீங்க. எங்கள் ஊரில் கொய்யாக்க பேர் பேரக்காய், ஆனால் பேரிக்கான்னு ஒன்று உண்டு, இது அது இல்லை, இது பேரக்காய். ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் பின்னாடி தான் நம்ம போவோம். ஆப்பிள், ஆப்பிள் நல்லது தான், இருந்தாலும் அதை விட இதில் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் சி இதில் இருக்கான். இது வந்து நம்ம குண்டாக இருக்கவங்க சாப்பிட்டா உடம்பு குறைகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? உங்களுக்கு யாருக்காச்சும் நம்ம வயிறு சரியில்லை, டைஜஸ்ட் ஆகலை, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கொய்யாக்காய் நிறைய சாப்பிட்டிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குமா, ஒரு பிரச்சனையும் இருக்காதான். ஸோ உங்கள் வீட்டில் நட்டு வளர்த்து பறித்து இஷ்டம் போல் சாப்பிடுங்க. ரோட்டில் வச்சு விற்கிறாங்க, நாலு பழம் 100 ரூபான்னு. வீட்டிலே ஈஸியாக காய்க்கும், ஒரு காலத்தில் எல்லா வீட்லேயும் இருந்துச்சு, இப்போ ஒரு வீட்லேயும் இல்லை. அதனால் இன்றைக்கி கிடைக்கிறதெல்லாம் விளைஞ்சு நிற்கிறதெல்லாம் பறிச்சுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நாங்கள் பறிக்கிறதுக்கு முன்னாடி வௌவால் அண்ணன் வந்து நீட்டாக சாப்பிட்டு போயிடுறாரு டெய்லி நைட்டு. அதனால் இன்றைக்கி நான் எல்லாத்தையும் பறிச்சுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரு பக்கம் முடிஞ்சு அடுத்த பக்கம் போய் பார்ப்போம். இனி நிற்கிறதெல்லாம் மேலே நிற்க விளைஞ்சது, அதுக்கு அடுத்த ஒரு சாதனம் கொண்டு வரோம் பாருங்கள். மேலே நிற்கிறத பறிக்கிறதுக்கு இந்த சாதனத்துக்கு உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் எப்படி கொய்யாக்காய்க்கு பேரக்கான ஒரு பேர் இருக்கோ, இதுக்கு தோட்டன்னு பேர். தோட்ட அது என்னென்னா, ஒரு எண்டில் அழகாக ஒரு கம்பை வச்சு மாட்டி கட்டி வச்சுட்டு ஒரு சாக்கை கட்டி வச்சுருப்போம், போட்டு இழுத்தா அந்த சாக்குக்குள்ளே பழம் விழும். ஆக்சுவலாக அதுதான் லாஜிக்கு, அது உள்ளே விழுந்தால் நம்ம மண் ஒட்டாமல் எடுக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன், கஷ்டப்பட்டு திருக்கி எடுத்து முயற்சி பண்ணினேன். அது என்ன ஆச்சு, பழம் சாக்குக்குள்ளே விழாமல் கீழே விழுந்துருச்சு. நமக்கு அது முக்கியம் இல்லை, தேவை பேரக்காய். எடுத்து கழுவி நல்லா சுவைக்கலாம். ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை! சரி, இன்றைக்கி வீடியோவில் நான் நல்லா பேரக்காய் சாப்பிட்டேன் எப்படியும். நீங்கள் அது உங்கள் வீட்டில் நட்டு வளர்த்து எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மறக்காமல் என்ன பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். நன்றி, வணக்கம்.